சித்ரா பாரடைஸ் இன்னைக்கு வந்து நம்ம தாபா பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நான் ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் பொடி, அரை ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு. இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். நான் இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதோ ஃபஸ்ட்டு நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்க, இதை நம்மளுடைய பன்னீர் வந்து நல்லா ப்ரௌன் ஆயிருக்கு. பன்னீரை இதுலேருந்து எடுத்துடலாம். வறுத்த அந்த ஆயிலே இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு, இது டேபிள் ஸ்பூனு, ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன். 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது மூணையும் சேர்த்து அரைச்சி பேஸ்டாக வச்சுருக்கேன். இப்போ இதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். நமக்கு இந்த இஞ்சி பூண்டை பச்சை மிளகாயெல்லாம் நம்ம வதக்கும் போது நல்லா ஸ்மெல் வரும். இதனுடைய ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது நல்லா நம்ம வதங்கினதும் மீடியம் சைஸ் 2 வெங்காயத்தை எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு 1/4 கப் அளவு வரும். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை பொடி, நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில்
இப்போ ஒரு கப்பு நான் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க தக்காளி நல்லா நமக்கு கலர் நல்லா மாறி வந்திருக்கு. இது வந்து நான் மூணு தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் தனியா பொடி, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு முக்கால் ஸ்பூன் ஜீரகப்பொடி, கால் ஸ்பூன் மிளகு பொடி. ஒரு ஸ்பூன் வந்து ட்ரை மேங்கோ பொடி சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் நீங்கள் போடலாம், இல்லைன்னா நீங்கள் வேணும்னா லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை ஒரு மூணு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரையும் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணீரை சேர்த்துடலாம். கொஞ்சம் கஸ்தூரி மெட்டி எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா அப்படியே க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம். நம்மளுடைய தாபா பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய தாபா பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.